பழக வளமுடன். இன்றைய நாள் 27/5/2022 சுபக்கிரத வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, ரகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 5:57, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:13 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:16 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம். மேஷராசி நேயர்களே, மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சுற்றி உள்ளவர்களின் மூலம் நிம்மதியான நிலை ஏற்படும். வருமானமும் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி, ஆசைகள் பூர்த்தியாகும். பரணி சந்தர்ப்பங்கள் ஏற்படும். கிருத்திகை நெருக்கம் கூடும். ரிஷபராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். நெடுநாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை முன்னேற்றமான நாள். ரோஹிணி, ஆசைகள் பூர்த்தியாகும். மிருகஸ்ரீஷம், திறமைகள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவுகள் கூடும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும். எதிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெற்று அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகஸ்ரீஷம், ஆதரவுகள் கிடைக்கும். திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும். புனர்பூசம் திறமைகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் கூடும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் உடல் அசதிகள் உண்டாகும். வியாபாரத்தில் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். பணியில் உள்ளவர்களுக்கு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். பூசம் தடைகள் விலகும். ஆயில்யம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சிம்மராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். பழக்க விஷயங்களிலும் சாதகமான முடிவுகள் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் ஆதரவான நாள். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் ஏற்படும். சிந்தனைகளில் மாற்றங்கள் உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் வருமானம் கூடும். ஹஸ்தம் நட்புகள் ஏற்படும். சித்திரை கடமைகள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களை, அலைச்சல்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் லாபமான நிலை கிடைக்கும். எதிலும் ஆர்வம் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். லாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை வளமான நாள். சுவாதி ஆர்வம் ஏற்படும். விசாகம் அலைச்சல்கள் கூடும்.
விருச்சிக ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை கிடைக்கும். பணியில் உள்ளவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்களும் ஆதாயங்களும் உண்டாகும். வளமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் மகிழ்ச்சியான நாள். ஹனுஷ்யம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கேட்ட ஆதாயங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். எதிலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் வந்து நீங்கும். எதிர்பாராத உதவிகளின் மூலம் லாபமான நிலை கிடைக்கும். உத்தியோகத்தில் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் குழப்பங்கள் நீங்கும். உத்திராடம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, பேச்சுக்களில் நிதானம் தேவை. உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நிதானம் தேவை. திருகோணம் ஆதரவுகள் கிடைக்கும். அவிட்டம் வளர்ச்சிகள் உருவாகும். கும்பராசி நேயர்களே, பெரிய மனிதர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பணியில் உள்ளவர்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை மேம்படும். புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். சதயம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் நெருக்கம் அதிகமாகும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகளில் லாபமான நிலை உண்டாகும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நெருக்கம் ஏற்படும். உத்திரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். ரேவதி கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.